வணக்கம் நண்பர்களே நாம் திருவாரூர் ஆழித்தேர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆழி அப்படிங்கிறது கடல் கடல் போன்ற தேர் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம் ஆசியாவிலேயே மிக பெரிய தேர் இது எண்கோண வடிவில் ஏழு அடுக்குகளை கொண்டு தொண்ணூற்றி ஆறு அடி உயரமும் முப்பத்தி ஒரு அடி அகலமும் கொண்ட சுமார் நானூறு டன் எடையுள்ள இந்த தேர் பூதப்பார் சிறு உருதலம் பெரிய உருதலம் நடகாசனம் விமாசனம் தேவாசனம் சிம்மாசனம் என ஏழு அடுக்குகளை கொண்டது தேரின் நான்காவது நிலையில் தியாகராஜர் இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த தேருக்கு அலங்கரிக்கப்படும் மூங்கில்கள் துணிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும் சோழ சோழமன்னன் விக்ரமசோழன் காலத்தில் ஓடாமல் இருந்த இந்த தேரை ருத்ரகணிகை கொண்டி அப்படிங்கிறவங்க ஓட வச்சதாக ஒரு வரலாறு இருக்குது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர் திருவிழாவின் போது தீப்பிடித்து தேர் முழுவதும் எரிந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புதிய தேர் உருவாக்கப்பட்டு தேரோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை நடைபெற்றது அதன் பிறகு ஒரு சில காரணங்களால் தடைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழக அரசு மற்றும் வடபாதிமங்கலம் தியாகராஜ முதலியார் அவர்களுடைய முயற்சியினால் மீண்டும் ஆழித்தேரோட்டம் நடைபெற தொடங்கியது வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருவாரூர் தேரை நேரில் தரிசனம் பண்ணுங்க தியாகராஜருடைய அருளை பெறுங்க நன்றி நண்பர்களே